நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்காக டெய்சி மலர்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் சீசன் தொடங்கியதால் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் பூக்க துவங்கியுள்ளன. விடிய அரசை கண்டித்து செங்கல்பட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோஜாக் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் ஆசிரியர்கள் நடத்தும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருவாரூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் பைக் ஓட்டி வந்தவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகையிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி கார் மேகம் என்பவர் காரில் வந்தபோது திருவாரூர் அருகே சேந்தமங்கலத்தில் காரின் முன்பக்க டயர் வெடித்தது. இதனால் நிலை தடுமாறிய கார் சிராஜ் என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சிராஜ் படுகாயமடைந்ததுடன் காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. இதையடுத்து சிராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மத்திய சிறையில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கைதியிடம் சிபிசிஐடி போலீசார் திடீரென விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவரது தாயார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் 14 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து வேலூர் சிறையிலிருந்து கைதி சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மேலும் சிறைக்கு திடீரென வருகை புரிந்த சிபிசிஐடி போலீசார் சிவகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். குமரி மாவட்டம் குஞ்சாலிவிளை அருகே அரசு ஊழியர் ஒருவர் மதுபோதையில் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் இரு பெண்கள் தூக்கி வீசப்பட்டனர். களியல் மின்வாரியத்தில் பணிபுரியும் அரவிந்த் முழு போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சாலையோரம் நடந்து சென்ற இரு பெண்களின் மீது மோதினார். இதில் ஒரு பெண் சாலையில் சுருண்டு விழ அரவிந்தனும் கீழே விழுந்துள்ளார். தமிழகமெங்கும் மதுபோதை ஆராய் ஓடுவதுதான் இத்தகைய அவலங்கள் அரங்கேற காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக தஞ்சை மண்டல அலுவலக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கே சிவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல ஆண்டுகளாக போராடி வரும் கழக பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், நவீன அரிசி ஆலைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு நிரந்தர பணியாளர்களை பணியமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் மோகன சுந்தரம், மண்டல தலைவர் பொன்முடி சோழவேந்தன், மண்டல பொருளாளர் தாமோதரன் உள்ளிட்ட தொழிற்சங்க கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள்